கிறிஸ்துகள் பெரிய இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது ஏறம் மூன்றாவது வசனம் லூக்கா இருபத்தி மூன்று மூன்று லூக் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதை அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடிதான் என்றார் இங்கே லூகா எழுதும்போது பிலாத்து கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையில் மறுமொழி சொன்னதாக எழுதியிருக்கிறாரு ஆனால் இதனுடைய ஒரு விளக்கமான காரியம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா யோவான் பதினெட்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் இந்த என்ன பதில் சொன்னாருங்கிறது எழுதியிருக்கு அப்பொழுது பிலாத்து மறுபடியும் மரமணிக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் யார் நீயா சொல்றியா இல்லை அவங்க மற்றவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா பிலாத்து பிரதியுத்தரமாக நான் யூதனா உன் ஜனங்களுக்கும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றார் இயேசு பிரதித்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதித்தனமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அப்போ என்ன நான் இந்த உலகத்துக்கு அடுத்தவன் இல்லை என்னுடைய உலகம் இந்த இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால் என்னுடைய போராடி போராடியிருப்பாங்க என்னுடைய வேலைக்காரங்க போராடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதை தீமத்தியில் அப்போஸ் நாயக பவுல் தீமத்தைக்கு எழுதும்போது ஒன்று தீமத்தி ஆறாவது அதிகாரம் தமிழில் பதினாலாவது வசனம் இங்கிலீஷில் வசனம் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிராத்துவின் முன்னின்று நல் நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் இடுகிறேன் என்ன எதை நினைவு கூர்ந்து ஏறுகிறார் பதில் எழுதுகிறாரு அங்கே அப்போசனாய பவுல் அதாவது பொந்தியின் புலாத்துக்கு முன்பாக நல்ல உண்மை விளங்க சாட்சி சொன்ன கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து சொல்கிறேன் அதாவது நான் வந்து எப்படிப்பட்டவன் நான் உரியவன் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு அடுத்த ராஜ்யம் இல்லை அதனால் நான் இங்கே போராடலை நான் என்ன சொல்றதுக்காக வந்தேன் சத்தியத்தை சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன் அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அப்போ பொந்திய பிலாத்து கேள்வி கேட்கும்போது பிலாத்துக்கு கர்த்தருடைய மறுமொழி வந்து நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அதனால் நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து பேசலை அந்த உலகத்துக்குரிய ராஜ்ஜியத்துக்கு நான் போராடலை நான் வந்ததே சத்தியத்தை குறித்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து சொல்ல தான் வந்தேன் அப்படிங்கிறத அங்கே மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் கேட்கக்கூடிய பிரசங்கங்கள் சபையில் பெருவாரியான சபையில் கேட்கக்கூடிய பிரசங்கங்கள் அவர் சொல்லக்கூடிய காரியம் எல்லாம் என்னது எதை தான் இருக்குது இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களாக இருக்கிறதே ஒழிய பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களாக இல்லை ஆவிக்குரிய காரியங்களாக இல்லை நன்றாக சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு கிறிஸ்து கிறிஸ்துக்கிட்ட வந்தால் உங்களுடைய மாம்ச மாம்சப்பிரகாரமான வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் ஜெயமான வாழ்க்கை வாழ்வீங்க நீங்கள் அப்படி வாழ்க்கை வாழ்வீங்க இப்படி செய்வீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸு வெளி தெளித்தவங்கும் உங்களுடைய வேலை நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்குறமே ஒழிய தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு அடுத்த ராஜ்யம் இல்லை அது பரலோகத்துக்கு அடுத்த ராஜ்யம் அது இப்போ இப்போ நம்ம காணக்கூடாத ராஜ்யமாக இருக்குது கர்த்தருடைய வருகையில் ஆயிரம் வருட அரசாட்சியில் அந்த ராஜ்யம் காணப்படும் அதற்கு பின்பாக அர்மகாதன் யுத்தத்திற்கு பின்பாக நித்திய ராஜ்யம் விளங்கும் அங்கே தான் நம்ம வாழப்போகிறோம் இப்போ இங்கே நம்ம வா பார்க்கிற பூமி வானம் இதெல்லாம் ஒளிந்து அழிஞ்சு போகுங்கிறத வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆனால் நம்ம எப்படி க கற்றுக்கொண்டு விட்டோம் நிறைய பேர் வந்து பெருவாரியான கிறிஸ்தவ மக்கள் என்று அழைக்கிறவர்கள் எதை கற்றுக்கொண்டாங்க இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டாங்களே ஒழிய பரலோகத்துக்கு அடுத்த இம்மைக்கான வாழ்க்கையை குறித்து விட்டுட்டாங்க அதனால தான் அப்போதுனா ஏ பவுல் இந்த பூமியில் வாழ்கிறவங்க எப்படி வாழணும்னு சொல்லி திமுக எழுதும்போது அங்கே சொல்லக்கூடிய என்ன பொந்தியோ பிளாத்தின் முன்பாக நற்சாட்சி விளங்க பண்ணின தேவனுடைய சன்னிதானத்திலேருந்து சொல்கிறேன் அப்போ என்ன நம்முடைய வாழ்க்கை இந்த பூமிக்கு எடுத்த வாழ்க்கை இல்லை நாம் பரலோக ராஜ்ஜியத்துக்கு எடுத்த வாழ்க்கை வாழுகிறோம் என்ற எண்ணத்தோடு வாழும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களோ இந்த பூமியில் உள்ள மக்களோ நம்ம துன்புறுத்தினாலோ எது பண்ணாலோ நாம் அதை குறித்து கவலைப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று வாழ நம்மை அர்ப்பணித்து வாழ்வோமா மகா கிருபியும் இறக்கம் நடந்த எங்கள் அன்பின் தகப்பனே இதோ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு அடுத்ததில்லை இம்மைக்கானதில் மறுமைக்கானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதனால் நாங்கள் ஆண்டவரே வாழுகிற வாழ்க்கை இம்மைக்காக மாத்திரம் மறுமைக்கான வாழ்க்கையாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்புறம் லட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்